தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் இண்டூர் பகுதி சோம்பட்டி வழி பேடர்ஹள்ளி பஞ்சாயத்து ஒசஹள்ளி புதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. ஒசஹள்ளி புதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், கோமாதா பூஜை, கங்கணம் கட்டுதல், கொடியேற்றுதல், தீபாரதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாஸ்து பூஜை, தீபாரதனைகள் மற்றும் சுவாமி சிலைகள் அனைத்தும், கறிக்கோள் வருதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து தீர்த்தக்குடம் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு தாய்மார்கள் அனைவரும் ஒன்று கூடி திருவிளக்கு பூஜை வழிபாடு, குத்துவிளக்கு பூஜை, வியாபாரதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகசாலை அலங்காரம் மற்றும் அக்னி சங்கரிகானம், தேவாரணயம், சிவாச்சாரியார் ராஜபந்தனம், கும்பஸ்தாபனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் முதல் காலை பூஜை, இரவு 9 மணிக்கு குரு ஹோமம், அஷ்டபந்தன சுவாமி சிலைகள் அனைத்தும் சிறப்பு பூஜைகள் செய்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் சிம்ம இலக்கணத்தில் மூலவர் கோபுரம், மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பரிவாரம் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் ஊர் கவுண்டர் சாந்தமூர்த்தி, மந்திரி கவுண்டர் பழனிசாமி, கோல்காரர் ஜடையன், ஊர் பூசாரி தேவராஜ், பேரன் சதீஷ் உட்பட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.